சேலம் மாவட்டம் பெருமாகவுண்டப்பட்டி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவி ராவணி தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி சேர்க்கை வெளியிட்ட பட்டியலில் 199.5 மதிப்பெண்கள் பெற்று அரசு பள்ளி மாணவர்களிடம் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு தேர்வில் 600க்கு 586 மதிப்பெண்கள் பெற்றார். இயற்பியல் கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்ணும் வேதியியல் பாடத்தில் 99 மதிப்பெண்ணும் பெற்றுள்ளார். நடுநேரியைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளி செல்வம் சிவரஞ்சனி தம்பதியின் மகள் ராவணி ஆவார். அவருக்கு அரசு மாதிரி பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெகதீசன், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அப்பா என்ன பண்றாரு? நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? சார், நாங்க வந்து மகரஞ்சாவடி பகுதி சார். அதுல வந்து நடுவுநேரி கிராமத்துல ஆலாநாதனோடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தாங்க சார். அப்பா வந்து கூலிக்கு வீ வண்டி சார் தறி ஓட்டிட்டு இருக்காங்க, 4 தறி ஓட்டிட்டு இருக்காங்க. என்ன சொல்லுவீங்க சார்? தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா வந்து மெடிக்கல்னா எனக்கு மெடிக்கல் இன்ட்ரெஸ்ட்ல. அதாவது நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஏழையாகவும் இருக்காங்க. இந்த ஸ்கீம் கொண்டுட்டு வந்தனால இப்போ நான் என்னோடலாம் இப்போ இந்த 7.5 இல்லைன்னா நாங்களாம் ரொம்ப பக்கத்தில் கம்மியாக ஃபீஸ் கட்டி இருக்க காலேஜ் தான் என்னால் படிக்க முடியும். இப்போ இந்த 7.5 கொண்டுட்டு வந்தனால என் இஷ்டத்துக்கு நான் என்ன காலேஜ் நினைக்கிறேனோ அந்த காலேஜ் என்னால் படிக்க முடியும் சார். அதனால தேங்க்ஸ். இப்போ இந்த மாதிரி நல்ல மதிப்பெண்ணை வாங்கியிருக்கீங்க, நீங்கள் எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக படிப்பீங்களா, எப்படி படிப்பீங்க சார்? எனக்கு அப்போ என்ன தோணுதோ அப்போ படிப்பேங்க சார். ஆனால் கண்டிப்பாக ஸ்கெடியூல்டாக தான் படிப்பேன். எனக்கு அந்த அந்த டைமில் என்ன சப்ஜெக்ட் வந்து படித்தா நல்லாயிருக்கும்னு தோணுதோ அந்த சப்ஜெக்ட் படிப்பேங்க சார். அடுத்தது ஒவ்வொரு சப்ஜெக்டாக படிச்சு வந்தேங்க சார். ஃபர்ஸ்ட்டு கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணிடுவேன் சார். டீச்சர்ஸ் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்க சார்? டீச்சர்ஸ்க்கெலாம் நான் தேங்க்ஸ் என்ன அதெல்லாம் பத்தவே பத்தாதுன்னு சொல்லுவேங்க சார். நான் எந்த டவுட் என்னென்ன கேட்டாலும் சொல்லிடுவாங்க சார். மூன்று சப்ஜெக்ட்டில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார். அதனால் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க சார். அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களின் துணையால் இந்த சாதனையை தாம் செய்ய முடிந்ததாகவும் தெரிவித்த மாணவி ராவணி அண்ணா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பயிலுள்ளதாக தெரிவித்தார். வந்து எஸ் ராவணி, எங்கள் அம்மா பேர் வந்து எஸ் சிவரஞ்சனி, எங்கள் அப்பா பேர் வந்து எம் செல்வம். நான் வந்து நடுவுநேரி ஊர் கிராமத்தில் வந்து ஆலாங்கட்டனூர் அப்படிங்கிற ஊரில் தான் நான் பிறந்தேன். நான் 6th to 12th வரைக்குமே நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், மாடல் ஸ்கூல் வீரபாண்டி. எனக்கு டீச்சர்ஸ் எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால தான் என்னால் 12th வந்து 586 மார்க் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு கட் ஆஃப் எனக்கு 199.5 வந்தது. நான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து என்னோடய மார்க் வந்து நான் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஐ எம் ரொம்ப எனக்கு ப்ரௌடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். நான் அது இல்லாமல் டீச்சர்ஸ் தான் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா என்னோடய எஃபர்ட் மட்டும் இருந்தால் போதாது. ஏன்னா நான் வந்து சின்ன பொண்ணு தான், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எனக்கு ரொம்ப, அவங்க என்ன டீச் பண்ணுறாங்களோ அதை தான் என்னால் முழுசாக உள்வாங்கிக்க முடியும். அவங்க வந்து எல்லா டாபிக்ஸுமே கிளியராக எந்த டவுட் இருந்தாலும் அதை வந்து என்னென்னா கிளியராக கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க. அதனால் அவங்களோட சப்போர்ட் இருந்தனால தான் என்னால் இந்த மார்க் எடுக்க முடிஞ்சது. எஸ் சார், உண்மையால PDF எல்லாமே எங்கிட்ட ஜெராக்ஸ் வேணும்னா, நான் இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் வந்து எங்ககிட்ட ஜெராக்ஸ் எடுத்தாலும் அவங்க அமௌண்ட் வாங்கவே மாட்டாங்க. அவங்களோட பண செலவு பண்ணி தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. மாணவி ராவணி நன்றாக படித்து பல மேற்படிப்புகளும் படித்து சாதனை படைக்க நமது வாழ்த்துக்கள். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.